தமிழகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல தமிழகத்தின் துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் எங்கள் சின்னவரையும் சிறுபான்மையின நலத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ள எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சாமு நாசர் அவர்களையும் வாழ்த்தி மகிழும் என்ஏகே மூர்த்தி, திருவேற்காடு திமுக நகர செயலாளர், நகர்மன்ற தலைவர், திருவள்ளூர் மத்திய மாவட்ட திமுக. தகுதியுள்ள பெண்களுக்கு விடுபட்டுள்ள மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்று தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் எப்போதும் வென்றான் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தலைமை வகித்த இக்கூட்டத்தில் எப்போதும் வென்றான் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துக்குமார், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய எம்பி கனிமொழி, தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளில் விவசாயிகளுக்கு தேவையான மண் கெடுப்பதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சி என்று தெரிவித்தார். மத்திய அரசின் நிதி வந்தவுடன் நிச்சயமாக 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் கிராமப்புற மக்களுக்கு தரப்படும் என்றும், விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். உரிமை தொகை, அதே போல 100 நாள் வேலை, அதுக்கான தொடர்ந்து கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், 100 நாள் வேலை தர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஒன்றிய அரசாங்கம் தான் அதற்கான நிதியை தர வேண்டும். அது இன்னும் வரல, வந்தவுடன் நிச்சயமாக 100 நாள் வேலை தரப்படும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிதி இப்பொழுது அந்த கணக்கெடுப்பு நிறுத்தப்பட்டிருக்கிறது. மறுபடியும் இன்னும் கொஞ்ச நாள்ல யார் யாரெல்லாம் விடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அது வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.